நமது பிரதேசம் மிகவும் உற்சாகமான நிலையிலே எங்களுடைய போக்குவரத்து வசதியாக இருந்தாலும் சரி, உணவு வசதியாக இருந்தாலும் சரி, எதுக்குமே தரக்குறைவாக இல்லாமல் மிகுந்த சிறப்பான முறையிலே நடத்தி சென்றார்கள். இன்றைய இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய அரசாங்கத்துக்கு கீழ் எங்களுடைய மக்கள் நாளாந்தம் ஒருவேளை உணவை கூட உண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் இன்று இருக்கின்றார்கள். இந்த நிலையை நாங்கள் நினைக்கும்போது எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தை நினைக்க வெட்கமாக இருக்கின்றது. 30 ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் போக்குவரத்து வசதி நன்றாக நடந்தது. இன்றைய சூழ்நிலையிலே முழுக்க கசிப்பு, கஞ்சா, போதை வஸ்து, பாடசாலை மாணவர்கள் வரை இளைஞர் யுவதிகள் முழு பேருக்கும் அது சம்பந்தமாக கேட்டால் அனைத்து குழந்தைகளும் கூறுவார்கள். ஆனால் பழைய காலத்தில் அது என்னவென்று தெரியாது அநேகமானோருக்கு. இந்த நிலை மாற வேண்டும் என்பது எங்களுடைய இன்றைய உணவு தட்டுப்பாடான சூழ்நிலையில் இந்த கருத்தை நான் முன்வைக்கின்றேன்.